கஞ்சா கடத்தியதாக கன்னட டிவி நடிகை அனிகா உள்ளிட்ட மூவரை பெங்களூருவில் ஆகஸ்ட் போதைப்பொருள் ஆறாம் பிரிவு போலீசார் கைது செய்தனர் கடத்தல் கும்பலுடன் சேர்ந்து திரையுலகினருக்கு போதைப்பொருளை நடிகை அனிகா விற்று வந்துள்ளார் அனிகா கைதுக்கு பிறகு பேட்டியளித்த பிரபல தயாரிப்பாளர் இந்திரஜித் லங்கேஷ் கன்னட திரையுலகில் நடிகர் நடிகைகள் இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் என பலரும் போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகி வருவதாக திடுக்கிடும் புகாரை கூறினார் திரையுலகைச் சேர்ந்த பதினைந்து பேர் போதைப் பொருள் விற்கும் வேலையை செய்து வருவதாகவும் லங்கேஷ் கூறினார் இதைத் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் அப்போது அவர் குறிப்பிட்ட சில திரையுலகினரின் பெயர்களை கூறியதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் பிரபல நடிகை ராகினி திவேதியை வியாழக்கிழமை விசாரணைக்கு வரும்படி அதிகாரிகள் சம்மன் அனுப்பினர் விசாரணைக்கு வர ராகினி மறுத்துவிட்டார் வக்கீல்களை அனுப்பி வைத்தார் அதனால் வெள்ளிக்கிழமை வரும்படி போலீசார் மறுபடியும் சம்மன் அனுப்பினர் இதனிடையே ராகினியின் நண்பர் ரவியை நேற்று கைது செய்தனர் ரவி பெங்களூரு ஆர்டிஓ ஆபீஸில் அதிகாரியாக இருக்கிறார் ஆடம்பரமாக நடக்கும் சினிமா விழாக்களில் இவர்கள் இரண்டு பேரும் பங்கேற்பார்கள் விழாவுக்கு வரும் திரையுலகினருக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருளை சப்ளை செய்வார்கள் இதை வாக்குமூலமாக ரவி கூறியுள்ளார் இதையடுத்து இன்று காலை பெங்களூருவில் உள்ள ராகினி வீட்டில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அதிரடி சோதனை போட்டனர் அப்போது போதைப்பொருள் விற்றதற்கான ஆதாரங்கள் சிக்கின அவரை போலீசார் கைது செய்தனர் திரையுலக பிரபலங்கள் மட்டுமின்றி விஐபிக்களின் பிள்ளைகள் மாணவர்களுக்கும் போதைப் பொருளை ராகினி ரவி கும்பல் விற்று வந்ததாக போலீஸ் அதிகாரிகள் கூறினர் முப்பது வயது நிரம்பிய ராகினி பெங்களூருவில் பிறந்தவர் இரண்டாயிரத்தி எட்டு பெமினா மிஸ் இந்தியா அழகி போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்தார் இரண்டாயிரத்து ஒன்பதில் கூந்தல் அழகி பட்டம் பெற்றார் முதலில் மாடலிங் துறையில் பிரபலமானவர் இரண்டாயிரத்து ஒன்பதில் வீர மடக்கரி படத்தில் அறிமுகமானார் கெம்பே கவுடா ராகினி ஐ பி எஸ் பங்காரி சிவா போன்ற படங்கள் ராகினிக்கு புகழை ஈட்டி தந்தன ஜெயம் ரவி நடித்த நிமிர்ந்து நெல் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ராகினி நடித்துள்ளார் போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக கன்னட திரையுலகில் கைது செய்யப்படும் முதல் பிரபல நடிகை ராகினிதான் இன்னும் சிலரும் கைதாகலாம் என பெங்களூரு வட்டாரங்கள் தெரிவித்தன